வெல்கம் டு பட்ஜெட் மாமா கேஜெட் மாமி யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கேஜெட் மாமி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, கோகுல அஷ்டமி எப்போது, கிருஷ்ணரை வழிபட உகந்த நேரம் மற்றும் ஸ்லோகம், கிருஷ்ண ஜெயந்தி அன்று எப்படி பூஜை செய்ய வேண்டும், இதை பத்தி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக. மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் அற்புதங்களும் லீலைகளும் நிறைந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கம்சனையும் சிசுபாலனையும் நரகாசுரனையும் வதம் செய்வதற்காக அவதாரம் எடுத்தவர் கண்ணன். அதோடு மகாபாரத போரில் பல தத்துவங்களை உணர்த்தி பகவத்கீதை என்னும் அற்புதங்களை அருளினார். கண்ணா கிருஷ்ணா என்றாலே நம் மனது ஆனந்தத்தில் ஆழ்த்திவிடும். இந்த ஆண்டு கிருஷ்ணரின் 5247வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடப் போகிறோம். கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர். அதனால்தான் இவரை கண்ணா முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கிறோம். கண்ணா என்றால் கண்ணை போல காப்பவன் என்றும், முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் என்றும் நம்புகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் அவதரித்ததாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை சற்று முன்னதாகவே ஆடி மாதம் தேய்பிரி அஷ்டமி தினத்திலேயே கொண்டாடப்பட உள்ளது. அந்த வகையில் 2020 ஆகஸ்ட் 11 அதாவது ஆடி 27 செவ்வாய்க்கிழமை காலை 7:55 அஷ்டமி திதி தொடங்கி ஆகஸ்ட் 12 புதன்கிழமை காலை 9:36 முடிகின்றது. ஆதலால் விரதம் மேற்கொள்வோர்கள் இந்த நேரத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணர் இரவில்தான் பிறந்தார் என்பதால் கிருஷ்ணருக்கு இரவில் பூஜை புனஸ்காரம் செய்யப்படுவது சிறப்பு. காலையில் பூஜை செய்பவர்கள் காலை 7:30 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். அது தவறினால் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை கௌரி நல்ல நேரம். இந்த நேரங்கள் பூஜை செய்ய மிக உகந்தது. குறிப்பாக யமகண்டம் குளிகை ராகு காலம் தவிர்ப்பது நல்லது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி மாயக்கண்ணனை மனதார நினைத்து அவரவர் வழக்கப்படி அல்லது விருப்பப்படியான கிருஷ்ணர் விக்கிரகம், கிருஷ்ணர் படம், இப்படி எதை வைத்து பூஜிக்கப் போகிறீர்களோ அதை எடுத்து தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் போட்டு வைத்து சிறிது பூச்சூட்டி பூஜை அறையில் ஒரு மணை போட்டு அதன் மேல் இருத்தி வையுங்கள். கண்ணன் பிறந்தபோது கண்விழித்து இருந்தவர்கள் 3 பேர்தான் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. பெற்றோர்களான வாசுதேவர் தேவகி இவர்களைத் தவிர விழித்திருந்தவர் ஒரே ஒருத்தர்தான், அவர்தான் சந்திரன். அதனால் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை மாலை நேரம் முடிந்தால் இரவு தொடங்கி நிலவு ஒளிரக்கூடிய நேரத்தில் செய்ய வேண்டும் என்பது பூஜை விதி. மாலை 6 மேல் உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் பூஜை செய்யலாம். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணர் நம் வீட்டிற்கு வந்து அருள்பாலிப்பதே கோகுல அஷ்டமியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கிறோம். வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால் பதிக்கிறோம். ஆளிலை கண்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம். பூஜை அறையில் கண்ணனுக்கு பிடித்த வெண்ணெய், சர்க்கரை, முறுக்கு, இனிப்பு, சீடை, அதிரசம், தேன் குழல் என பலவகை பலகாரங்களை படையில் இட்டு பூஜை செய்யலாம். அதோடு கிருஷ்ணருக்கு வெண்ணெயில் செய்த அனைத்து இனிப்பு பலகாரங்களும் பிடிக்கும். அதனால் நம்மால் முடிந்த அளவுக்கு இனிப்புகளை செய்து வழிபடுவதோடு பூஜையில் வெண்ணெய் இடம்பெறுவது அவசியம். அதேபோல் குசேலனின் அன்பை அவர் கொண்டு வந்த அவள் மூலம் வெளிப்படுத்தினார். அதனால் எந்த ஒரு பலகாரத்தையும் செய்ய முடியவில்லை என்ற நிலை இருப்பவர்கள் கலங்காமல் பூஜையில் அவள் வெண்ணெய் வைத்தாலே கிருஷ்ண பரமாத்மா மனதார ஏற்றுக்கொள்வார். வீட்டில் உள்ள ஆண் பெண் குழந்தைகளுக்கு கண்ணன் ராதை வேடம் போடுங்கள். 2 ஆண் குழந்தைகள் இருந்தால் கிருஷ்ணன் பலராமன் வேடம் அணிந்து அவர்களுக்கு கண்ணனின் லீலைகளை சொல்லுங்கள். பூஜை செய்ய தயாரானதும் கண்ணனை வைத்திருக்கும் மனைக்கு முன்னால் வாழை இலை விரித்து கலசம் வைக்கும் முறை இருந்தால் வாழை இலையின் மேல் பச்சரிசி பரப்பி ஒரு செம்பில் நீர் நிறைத்து அதன் மேல் மாவினை சொருகி தேங்காய் வைத்து கலசம் போல் அலங்கரித்து மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து கலசத்தின் வலதுபுறத்தில் வையுங்கள். பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து தடை எதுவும் இல்லாமல் பூஜை நிறைவேற வேண்டும், பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டி பிள்ளையாருக்கு தூப தீபம் காட்டி நைவேத்தியம் செய்யுங்கள்.
பிறகு கொஞ்சம் பூவும் துளசியும் எடுத்து, மாதவனே, எம் மனைக்கு மகிழ்வோடு வந்தருளுங்கள் என்று வேண்டிக் கொண்டு கிருஷ்ணன் மேல் தூவுங்கள். அடுத்ததாக அங்க பூஜை, அதாவது திருவடி முதல் திருமுடி வரை பூஜிக்க வேண்டும். கிருஷ்ணரை மனதில் நிறுத்தி, பாலகிருஷ்ணா போற்றி உன் பாதங்களை பணிகிறேன், தாமோதரா போற்றி நின் தாளினை வணங்குகிறேன், இதய கமலவாசா போற்றி உந்தன் இடுப்பினை பூஜிக்கிறேன், நெடுமாலை போற்றி உமது நெற்றியை வணங்குகிறேன், நீல நிற கண்ணா போற்றி நீந்தன் நீர்க்கழுத்தினை வணங்குகிறேன், முகுந்தனே போற்றி உம் திருமகத்தினை வணங்குகிறேன், அச்சுதா போற்றி எந்தன் அகமுன்றி பணிகின்றேன் என்று அர்ச்சனை செய்ய வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு தெரிந்த கிருஷ்ணர் காயத்ரி மந்திரம், கிருஷ்ணர் அஷ்டோத்திரம், கிருஷ்ணர் மகாமந்திரம் போன்ற துதிகளை சொல்லி முடித்த பிறகு தூப தீபம் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்யுங்கள். இந்த அற்புத தினத்தில் கிருஷ்ணரை நினைத்து அவரது நாமங்களை சொல்வதும், கிருஷ்ணரை குறித்து பாடல்களை பஜனையாக பாடுவதும், கிருஷ்ணர் அருளிய பகவத்கீதையை பாராயணம் செய்வதும் மிகவும் சிறப்பு. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக வேண்டியவர்கள் பூஜை முடிந்ததும் பூஜை செய்த கிருஷ்ணர் படம் அல்லது கிருஷ்ணர் விக்கிரகத்தை எடுத்து மடிமீது வைத்து கொஞ்சம் பால் அல்லது வெண்ணெயை எடுத்து கிருஷ்ணருக்கு ஊட்டி விடுகின்ற மாதிரி பாவனை செய்துவிட்டு அந்த பிரசாதத்தை தம்பதியர் உண்ண வேண்டும். இப்படி செய்தால் மழலைப்பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த மாயக்கண்ணன் நிச்சயம் உங்கள் வீட்டிற்கு வருவார், மனக்குறைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து மகிழ்ச்சி நிறைய செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.